ராணி வீக்லி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ, கைனகாலஜிஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில். சாக்லேட் சிஸ்ட் அப்படின்றது ரொம்ப பேர் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால இது என்னன்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ரியலாக இது ஒரு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நோய் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது என்ன, இது எப்படி வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த முட்டைப்பையிலேருந்து ஒரு கருமுட்டை வந்து வளர்ந்துகிட்டே வரும். அது வளரும் போதே வந்து கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள ஜவ்வும் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். அப்புறம் கருமுட்டை ரிலீஸ் ஆகும். சப்போஸ் அது கருவாக மாறிச்சு அப்படின்னா அது கர்ப்பப்பையில் பதிஞ்சு அது வளர ஆரம்பிக்கும். சப்போஸ் ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகலை, ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்றப்ப அந்த ஜவ்வு எல்லாமே என்ன ஆகும், அந்த மாதவிடாய் சமயத்தில் பீரியட்ஸ் டயத்தில் எல்லாமே அந்த ஜவ்வு பிளட்டோடு சேர்ந்து எல்லாம் வெளில வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த மாதவிடாய் சுழற்சின்னு சொல்கிறது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நடக்கும். அப்போ ஒவ்வொரு எல்லா பெண்மணிகளுக்குமே தெர் இஸ் எ சான்ஸ். இந்த பிளட்டு எப்படி வெளியில் விழுதோ அதே மாதிரியே அந்த கரு அந்த டியூப் இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம், கருக்குழாய்னு சொல்லுவோம், கர்ப்பப்பையோட ரெண்டு சைடும் இருக்கும். ஸோ அந்த கருக்குழாய் வழியாக கொஞ்சம் பிளட்டு போயிட்டு அந்த முட்டைப்பை மேலே விழும். அந்த கருக்குழாய் கீழே கரெக்டாக அந்த ஓவரி இருக்கும், எக் ஃபார்ம் ஆகிறது அந்த முட்டைப்பை இருக்கும். அதில் கொஞ்சம் ஃபியூ செல்ஸ், ஃபியூ பிளட்டு அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து உள்ளே போய் விழலாம். எல்லாருக்குமே அதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு ரிசர்ச்சில் வந்து ஒரு 30% அந்த பீப்புளில் அவங்களால லேப்ரோஸ்கோப் பண்ணி பார்க்குறப்பே வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கு அந்த பிளட்டு போய் விழுறது. அப்படி விழுந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. மோஸ்ட்லி நம்ம பாடியுடைய நேச்சுரல் நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணோம்னா அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். நம்மளுடைய உடம்பு செல்லாக இருந்தாலுமே அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறதுக்கு தான் அது வந்து அலோவ் பண்ணும். ஸோ அதை கிளியர் பண்ணிடும். பட் ஒரு சிலருக்கு மேபி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 100 ஒருத்தர், இல்லைனா மேபி ஒரு 10,000 ஒரு 5 ஒரு 10 என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி போய் அந்த விழற செல்லு வந்து க்ளீன் ஆகாமல் அந்த இடத்துல உட்காந்து அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வளர்கிறப்ப எப்படி கர்ப்பப்பைக்குள்ளே அந்த ஜவ்வு வளர்ந்து அதுலேருந்து ப்ளீடிங் ஆகி பீரியட்ஸ் ஆகுதோ அதே மாதிரியே அந்த வெளியில் அந்த முட்டைப்பை மேலே இது வளர்ந்து அது வந்து மாதம் மாதம் அதே மாதிரியே இங்கே பீரியட்ஸ் ஆகிறப்பையும் அதுலேருந்தும் வந்து பிளட் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்னு ஃபார்ம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி அதுவே வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த சிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஆல்டர்ட் பிளட்டு, அந்த ஒவ்வொரு மாதமும் கலெக்டான அந்த பீரியட்ஸோட பிளட்டு தான் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதனால் அது பார்க்குற கலர் வந்து பார்த்தா அந்த சாக்லேட் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சாக்லேட் சிஸ்டன் பேர். பட் இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பிரச்சனை. என்ன பெயின், சிவியர் பெயின் வந்துடும் அவங்களுக்கு இந்த கட்டி இருக்கிறப்ப. ஒரு சின்ன அளவில் இருக்கப்ப அந்த அளவுக்கு தெரியாத லைட்டாக ஒரு பெயின் இருக்கும். சரி, ரெகுலர் நமக்கு வர பீரியட்ஸ் பெயின் நினச்சிக்குவாங்க. பட் கிராஜுவலாக அந்த கட்டி பெருசாகிறப்ப பார்த்தா சிவியர் பெயின் வந்துடும். அவங்களால அவங்களுடைய ஒர்க்கை பண்ணவே முடியாது. அதுவும் இது வந்து யங் ஏஜ்லேருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கேட்டால் ரியலாக என்ன ரீசன் நம்மளால சொல்லவே முடியல, இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. அவங்களுடைய உடல் வாக பொறுத்தது. பர்டிகுலர்லி இது வந்து ஹெரிடிட்ரி, நம்மளுடைய பரம்பரையாக இந்த நோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பரம்பரையாக ஒரு சிலருக்கு அவங்களுடைய உடலினுடைய தன்மை வந்து இந்த மாதிரி இந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பாகிடுது சாக்லேட் சிஸ்ட்டுக்கு. ஸோ அப்போ யங் ஏஜ்லேயே வரத்துக்கு இது வந்து சான்ஸ் இருக்குன்றதுனால அந்த குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கோ அவங்களுடைய ஒர்க்குக்கு போகிறதுக்கோ எல்லாத்தையுமே வந்து இது கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து பாதிச்சிடும். அந்த பெயின், சிவியர் பெயின் வரப்போ அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து கடுமையான ஒரு வலியை வந்து இது வந்து கொடுக்கும். இன்னும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு வயிறு ஃபுல்லாக அப்படின்னா மோஷன் பேசேஜில் யூரின் பேசேஜ் எல்லாமே அது ஃபுல்லாக ஒட்டிட்டு ஈவன் யூரின் பாஸ் பண்ணுறப்பையோ இல்லை மோஷன் பாஸ் பண்ணுறப்பையோ கூட கடுமையான வலியை வந்து அவங்களுக்கு வந்து தரலாம். அதுதான் இந்த நோயினுடைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுதான் சிம்டமாகவும் வெளில தெரியும். ஃபஸ்ட்டு சிவியர் பெயின் சொல்லி நம்ம அடுத்து அல்ட்ராசவுண்ட் பார்க்குறப்ப பார்த்தா அங்கங்கே கட்டிகள் இருக்கிறத பார்க்கலாம். அது மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்தராக நம்ம லேப்ரோஸ்கோப் பண்ணுறப்ப அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது வந்து என்ன நோய், இது எண்டோமெட்ரியோசிஸா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ அந்தந்த ஏஜில் இது எந்த விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யங் ஏஜில் முதல்ல சொன்ன மாதிரி சிவியர் பெயின், அவங்களுடைய டே டு டே ஒர்க்கே வந்து அவங்களோட பண்ண முடியாத மாதிரி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து கடுமையாக வந்து இது பாதிச்சிடும். ப்ளஸ் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும், அதில் எந்த பாதிப்பும் இருக்காது. பட் இந்த பெயின் அசோசியேட்டட் வித் பீரியட்ஸ் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அவங்கள ஈவன் சைக்கலாஜிக்கலாக பீரியட்ஸ் ஏன் வருது எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அந்த பெயின் வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அடுத்து மேரேஜ் ஆகுது அப்படின்ற ஸ்டேஜில் பார்த்தா என்ன ஆகும்னா, அந்த ஆல்ரெடி அந்த
சிஸ்ட் இருக்கிறதுனால கருமுட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் அந்த கருமுட்டையோடைய குவாலிட்டி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப நாளாக வந்து அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஒட்டி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி அதனுடைய இயல்பான அதனுடைய மூமெண்ட் எல்லாமே பாதிச்சிடும். அதனால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆக்டிவாக எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். ஸோ இது வந்து திருமண மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய நார்மல் ஃபேமிலி லைஃபு தாம்பத்திய உறவே அவங்களால இன்டர்கோர்ஸ் அப்போ சிவியர் அவங்களுக்கு வந்து பெரியன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அப்படி வரும்போது தான் நாங்கள் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன டெஸ்ட் பண்ணுவோன்னா முதல்ல சமைச்சு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். அதில் வந்து எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணி பார்ப்போம். அதில் டி லேப்னு சொல்கிறது டயக்னோஸ்டிக் லேப்னு சொல்கிறது. ஸோ லேப்ரோஸ்கோப்பி வழியாக பார்க்குறப்ப எந்த அளவுக்கு கட்டிகள் இருக்குது, எந்த அளவுக்கு அந்த முட்டைப்பை அந்த டியூப்ஸ் எல்லாம் எப்படி ஒட்டியிருக்கு, மற்ற வயிற்றுக்குள்ளே இருக்க மற்ற உள்ளே இருக்கிற ஜவுலெல்லாம் வந்துட்டு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா. ஸோ இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் ஒரு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்து நாங்கள் அப்பயே வந்து அதுக்கு வந்து கொடுத்துருவோம். இப்போ குழந்தை வேணும் அப்படின்றவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிரித்து விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு அதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து அவங்களுக்கு பேபி வேணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். இதே யங் கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் மோஸ்ட்லி வராமல் இருக்கிறதுக்குரிய சில மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அந்த பெரிய சிஸ்டாக இருந்தால் அவங்களுக்கும் கட்டாயமாக அந்த சிஸ்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறப்ப ஓரளவு அது வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது. யூஸ்வலாக பார்த்தா வயசானவங்களுக்கு இதனால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் மெயினாக இது வந்து பீரியட்ஸோட ரிலேட்டட். பீரியட் ஸ்டாப் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து ஃபர்தராக ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. பட் ஒரு சில சமயங்களில் இந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டம் ரொம்ப நாளாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதில் வந்து கேன்சராக மாறக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட் அது ரொம்ப ஒரு சிறிய ஒரு ரிஸ்க் தான் அது எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் வந்து கேன்சராக மாறுறது. மெயினாக வந்து ஃப்ரோசன் பெல்விஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்கும், அது வந்து சில சமயம் இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ்ஸெல்லாம் ஃபார்ம் ஆகிடும். சரி, அதை ஆப்ரேட் பண்ணலான்னு போனால் என்னுடைய பேஷண்ட்டுக்கே அப்படி ஆயிருக்கு. ஆப்ரேட் பண்ணலான்னா எங்களால் எதையுமே பிரித்து க்ளீன் பண்ணி ஆப்ரேஷனே பண்ண முடியல. அப்படி கம்ப்ளீட்டாக வயிறு ஃபுல்லாகவே ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சில சமயங்களில் கூட நம்ம வந்து இந்த பிரச்சனையில் இந்த எண்டோமெட்ரியோட்டிக் பிரச்சனையில் அது மாதிரி ஆகும். ஏன்னா பிளட்டு வந்து நமக்கே தெரியும் இட்ஸ் ஸ்டிக்கி மெட்டீரியல். ஸோ உள்ள பிளட்டு இருக்க இருக்க என்ன பண்ணணும்னா அது ஃபுல்லாக குடல், மற்ற வயிற்றில் உள்ள மற்ற ஆர்கன்ஸு, அது மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அதை சுற்றி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே டோட்டலாக அப்படியே எதுவுமே நம்ம வந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிடும். ஆக்சுவலாக அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கிடைக்கிறது கஷ்டம். பட் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சியே வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஏன்னா பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கிறது தான் எண்டோமெட்ரியோசிஸை பொறுத்தவிட அதோடய தீவிரத்தை வந்து குறைக்கும். ஸோ அப்போ ஒரு 10 மந்த்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குது ப்ரெக்னென்சியில், அதுக்கடுத்து தாய்ப்பால் கொடுக்கும்போது இன்னொரு ஒரு 6 மந்த்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆக இருக்காங்கன்னா அதுலேயே அந்த எண்டோமெட்ரியோசிஸோட தீவிரம் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். மெயினாக இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லுவோம், அடுத்து உங்களுக்கு ஒரு பேபி வேணும்னாலும் நீங்கள் இம்மீடியட்டாகவே அதை பிளான் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இந்த நோயினுடைய தீவிரம் திரும்ப அது வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி அது பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் பேபியும் பிளான் பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு மட்டும் எண்டோமெட்ரியோசிஸ் பேபிக்கு மட்டும் எந்த கேப்பும் இல்லாட்டி கூட ஒரு 6 மந்த்ஸ் கேப் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்றது நாங்கள் கொடுக்குற அட்வைஸாக இருக்கும். இதே மாதிரி இந்த எண்டோமெட்ரியோசிஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வெரைட்டி ஒன்று இருக்குது, ஜஸ்ட் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரியே இப்போ நம்ம ஒரு சிசேரியன் பண்ணுறோம், எல்லாருக்குமே நம்ம வயிறு வழியாக தான் அந்த நஞ்சு கொடியை வந்து நாங்கள் வெளில எடுப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒன்றும் ஆகிறதில்ல. பட் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த நஞ்சு கொடியிலேருந்து வரக்கூடிய செல்கள் வந்து அந்த தழும்பு சிசேரியன் தழும்பில் வந்து உட்காந்துட்டு அது ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது பெருசாகிட்டே வரும். அதுக்கு பேர் ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கூட ரேராக ஒரு சிலருக்கு ஃபார்ம் ஆகிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரியே இப்போ சப்போஸ் நார்மல் டெலிவரி ஆகுதுன்னா அந்த கீழே ஒரு ஸ்டிச் பண்ணுவோம், எபிசியோட்டமின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீழே கட் பண்ணுற அந்த ஸ்டிச்சில் கூட ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு மூளையில் கூட இந்த எண்டோமெட்ரியோட்டிக் செல்ஸ் போய் உட்காந்து அந்த கட்டியாக கூட ஃபார்ம் பண்ணியிருக்கு. வெரி ரேர் அதெல்லாம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். பட் இந்த எண்டோமெட்ரியோசிஸை பொறுத்தவரை இதோடைய ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். மெனி ஆஃப் தி கேசஸ் நாங்களே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து இது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது.
ஸோ அதனால் பல லேடிஸ்க்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னால எதுவுமே உங்களுக்கு பண்ண முடியாது, டெஸ்ட் பேபி தான் போகணும்னு சொன்னவங்க கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஒரு 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் கன்சீவ் தானாகவே கன்சீவ் ஆனவங்களை கூட நான் 1-2 பேரை வந்து டெஃபினட்டாக நானே பார்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து வெளியிலேருந்து வராத ஒரு நோய், உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் ப்ராசஸ்லேயே வரக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்றதுனால தானாக வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் எனிவே இந்த பெயின் வந்து சிவியர் அப்படின்றதுனால யங் ஏஜில் சிவியர் பெயின் இருக்குது பீரியட்ஸ் டயத்தில் அப்படின்னா கட்டாயமாக அது என்னன்றதை பார்த்து வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக வரக்கூடிய பெயின் தான் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது ஆரம்ப கட்டத்திலேயே அதை க்யூர் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. டாக்டர் ஜெயஸ்ரீ.